It's been so long now. அனைவருக்கும் வணக்கம். பொன்னியின் செல்வன். சோழ வரலாற்றை வரலாறு படித்து தெரிந்து கொண்டவர்களை விட பொன்னியின் செல்வன் படித்து தெரிந்து கொண்டவர்களே அதிகம். அமரர் கல்கி எழுதிய மாபெரும் வரலாற்று நாவலான இது 1950 ஐந்து பாகங்களாக வெளிவந்தது. சுமார் 2600 மேற்பட்ட பக்கங்களை கொண்ட இது 293 அத்தியாயங்களை உள்ளடக்கியது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்பொழுதே பொன்னியின் செல்வனை படமாக எடுக்க இந்த கதையின் உரிமையை 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கினார். ஆனால் இதை படமாக்குவதற்கு முன்பாக எம்ஜிஆர் அவர்கள் ஒரு விபத்தில் சிக்கினார். அதிலிருந்து அவர் சரியாக மீண்டு வர ஏறக்குறைய 4 வருடம் பிடித்தது. அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் பொன்னியின் செல்வன் படமாக எடுப்பதை கைவிட்டார். அன்றிலிருந்து இன்று வரை பல நடிகர்கள் இயக்குநர்கள் பொன்னியின் செல்வனை காவியமாக்க முயன்று வருகிறார்கள். பொன்னியின் செல்வன் அனிமேஷன் வீடியோ சீடிக்களாக வெளிவந்துள்ளன. பல எழுத்தாளர்கள் பொன்னியின் செல்வனை தங்களது சொந்த நடையில் கதை போன்று மொழிபெயர்த்து கூறியிருக்கிறார்கள். ஆயினும் இன்று வரை அமரர் கல்கி அவர்களின் சிந்தனையில் இருந்த பொன்னியின் செல்வனை கண்முன் நிறுத்த ஒருவராலும் முடியவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. அத்தகைய மகா வரலாற்று காவியத்தை அனைவரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது படித்துவிட வேண்டும். அது ஒரு பொக்கிஷ காவியமாகும். பொன்னியின் செல்வன் என்ற பெயரை கேட்டவுடன் அனைவருக்கும் அதை படித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். ஆனால் 5 பாகங்கள் கொண்ட அந்த புத்தகத்தின் அளவை பார்த்து படிக்காமலேயே விட்டுவிட்டவர்கள் எத்தனையோ பேர். நான் ஒன்றை மட்டும் நிச்சயம் சொல்கிறேன். பொன்னியின் செல்வனை திறந்து முதல் 9 பக்கங்களை படித்துவிட்ட எவர் ஒருவராலும் அதன் 5 பாகங்களையும் படித்து முடிக்காமல் அந்த புத்தகத்தை கீழே வைக்க முடியாது. அந்த அளவிற்கு அமரர் கல்கி அவர்கள் கதை அமைப்பை மிக சுவாரஸ்யத்துடன் எழுதியிருப்பார். அந்த சுவாரஸ்யத்தில் மூழ்கி 5 பாகங்களையும் படித்து முடித்தவர்களில் அடியேனும் ஒருவன். பொன்னியின் செல்வனை படித்து முடித்தபோது யான் பெற்ற மகிழ்ச்சியையும் ஒரு வரலாற்று காலத்தில் பயணித்து வாழ்ந்துவிட்டு வந்த அனுபவத்தையும் உங்களோடு பகிர்வதற்காகவே இந்த பொன்னியின் செல்வனை ஒளி வடிவில் உங்களுக்கு வழங்குகிறேன். புதுவெள்ளம், சுழல் காற்று, கொலைவாள், மணிமகுடம், தியாகச் சிகரம் ஆகிய 5 பாகங்களை கொண்ட இந்த பொன்னியின் செல்வனில் முதல் பாகமான புதுவெள்ளத்திலிருந்து முதல் அத்தியாயத்தை இப்பொழுது பார்க்கலாம். நான் உங்கள் ராம்ஜி. நன்றி. ஆடித்திருநாள். ஆதி அந்தமில்லாத கால வெள்ளத்தில் கற்பனை ஓடத்தில் ஏறி நம்முடன் சிறிது நேரம் பிரயாணம் செய்யுமாறு நேயர்களை அழைக்கிறோம். வினாடிக்கு 100 வீதம் எளிதில் கடந்து இன்றைக்கு 982 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்துக்கு நாம் செல்வோமாக. சோழ வரலாறு இனி விரியும். தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இடையில் உள்ள திருமுனைப்பாடி நாட்டின் தென்பகுதியில் தில்லை சிற்றம்பலத்திற்கு மேற்கே 2 காத தூரத்தில் அலைகடல் போன்ற ஒரு ஏரி விரிந்து பறந்து கிடக்கிறது. அதற்கு வீரநாராயண ஏரி என்று பெயர். அது தெற்கு வடக்கில் 1.5 காத நீளமும் கிழக்கு மேற்கில் 1.5 காத அகலமும் உள்ளது. காலப்போக்கில் அதன் பெயர் சிதைந்து இந்நாளில் வீராணத்து ஏரி என்ற பெயரால் வழங்கி வருகிறது. புதுவெள்ளம் வந்து பாய்ந்து ஏரியில் நீர் நிரம்பி ததும்பி நிற்கும் ஆடி ஆவணி மாதங்களில் வீரநாராயண ஏரியை பார்ப்பவர் எவரும் நம்முடைய பழந்தமிழ் நாட்டு முன்னோர்கள் தங்கள் காலத்தில் சாதித்த அரும்பெரும் காரியங்களை குறித்து பெருமிதமும் பெரும் வியப்பும் கொள்ளாமல் இருக்க முடியாது. நம் மூதாதையர்கள் தங்களுடைய நலனுக்கும் தங்கள் காலத்து மக்களின் நலனுக்கும் உரிய காரியங்களை மட்டுமா செய்தார்கள்? தாய் திருநாட்டில் தங்களுக்கு பிற்காலத்தில்
வாழையடி வாழையாக வரப்போகும் ஆயிரங்கால சந்ததிகளுக்கும் நன்மை பயக்கும் மாபெரும் செயல்களை நிறைவேற்றிவிட்டு போனார்கள் அல்லவா. ஆடித்திங்கள் 18ஆம் நாள் முன்மாலை நேரத்தில் அலைகடல் போல் விரிந்து பறந்திருந்த வீரநாராயண ஏரிக்கரை மீது ஒரு வாலிப வீரன் குதிரை ஏறி பிரயாணம் செய்து கொண்டிருந்தான். அவன் தமிழகத்து வீர சரித்திரத்தில் புகழ்பெற்ற வானர்குலத்தைச் சேர்ந்தவன். வல்லவரையன் வந்தியத்தேவன் என்பது அவன் பெயர். நேயர்களே, நாம் ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் ஒவ்வொரு நடிகரை மனதில் நிறுத்திக் கொள்வோம். அது அந்த கதாபாத்திரத்தை உருவகப்படுத்தி கொள்ள இந்த காலத்திற்கு ஏற்ற வகையில் வசதியாக இருக்கும். நீங்கள் பெரும்பாலும் பாகுபலி பிரபாஸை பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதில் பிரபாஸ் கேரக்டரை வல்லவரையன் வந்தியத்தேவனாக உருவகப்படுத்தி கொள்ளுங்கள். தொடர்ந்து என்னோடு பயணியுங்கள். இப்பொழுது வந்தியத்தேவனை பார்க்கலாம். நெடுந்தூரம் பிரயாணம் செய்து அலுத்து களைத்திருந்த அவனுடைய குதிரை மெல்ல மெல்ல நடந்து சென்று கொண்டிருந்தது. அதை பற்றி அந்த இளம் வீரன் கவலைப்படவில்லை. அகண்டமான அந்த வீரநாராயண ஏரியின் தோற்றம் அவன் உள்ளத்தை அவ்வளவோ வசீகரித்திருந்தது. ஆடி 18ஆம் பெருக்கன்று சோழ நாட்டு நதிகளிலெல்லாம் வெள்ளம் இருகரையும் தொட்டுக்கொண்டு ஓடுவது வழக்கம். அந்த நதிகளில் இருந்து தண்ணீர் பெறும் ஏரிகளும் பூரணமாக நிரம்பி கரையின் உச்சியை தொட்டுக்கொண்டு அலை மோதிக்கொண்டிருப்பதும் வழக்கம். வட காவேரி என்று பக்தர்களாலும் கொள்ளிடம் என்று பொதுமக்களாலும் வழங்கப்பட்ட நதியிலிருந்து வடவாற்றின் வழியாக தண்ணீர் வந்து வீரநாராயண ஏரியில் பாய்ந்து அதை ஒரு பொங்கும் கடலாக ஆக்கியிருந்தது. அந்த ஏரியின் 74 கணவாய்களின் வழியாகவும் தண்ணீர் குமுகுமு என்று பாய்ந்து சுற்றுப்பக்கத்தில் நெடுந்தூரத்திற்கு நீர்வளத்தை அளித்து கொண்டிருந்தது. அந்த ஏரி தண்ணீரை கொண்டு கண்ணுக்கெட்டிய தூரம் கழனிகளிலும் வயல்களிலும் உழவும் விரைத்தெளியை நடவும் நடந்து கொண்டிருந்தன. உழுது கொண்டிருந்த விவசாயிகளும் நடவு நட்டு கொண்டிருந்த விவசாய பெண்களும் இனிய இசைகளில் குதூகலமாக ஆங்காங்கே பாடிக்கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு வந்தியத்தேவன் களைத்திருந்த குதிரையை விரட்டாமல் மெதுவாகவே போய்கொண்டிருந்தான். ஏரிக்கரை மீது ஏறியதிலிருந்து அந்த ஏரிக்கு 74 கணவாய்கள் உண்டு என்று சொல்லப்படுவது உண்மைதானா என்று அறிந்து கொள்ளும் நோக்கத்துடன் அவன் கணவாய்களை எண்ணிக்கொண்டே வந்தான். ஏறக்குறைய 1.5 காத தூரம் அவன் அந்த மாபெரும் ஏரிக்கரையோடு வந்த பிறகு 70 கணவாய்களை எண்ணியிருந்தான். ஆஹா, இது எவ்வளோ பிரம்மாண்டமான ஏரி! எத்தனை நீளம், எத்தனை அகலம்! தொண்டை நாட்டில் பல்லவ பேரரசர்களின் காலத்தில் அமைத்த ஏரிகளையெல்லாம் இந்த ஏரிக்கு முன்னால் சிறிய குளங்குட்டைகள் என்றே சொல்ல தோன்றும் அல்லவா. வடகாவேரியில் வீணாக சென்று கடலில் விழும் தண்ணீரை பயன்படுத்துவதற்காக மதுரை கொண்ட பராந்தகரின் புதல்வர் இளவரசர் ராஜாதித்தர் இந்த கடல் போன்ற ஏரியை அமைக்க வேண்டும் என்று எண்ணினாரே, எண்ணி அதை செயலிலும் நிறைவேற்றினாரே. அவர் எப்பேற்பட்ட அறிவாளியாக இருந்திருக்க வேண்டும்! வீர பராக்கிரமத்தில் அவருக்கு இணை வேறு யார்? தக்கோலத்தில் நடந்த போரில் தாமே முன்னணியில் யானை மீது ஏறி சென்று போராடினார் அல்லவா. போராடி பகைவர்களின் வேலை மார்பிலே தாங்கிக் கொண்டு உயிர் நீத்தார் அல்லவா. அதனால் யானை மேல் துஞ்சிய தேவர் என பெயர் பெற்று வீர சொர்க்கம் அடைந்தார் அல்லவா. இந்த சோழகுலத்து மன்னர்களே அதிசயமானவர்கள்தான். அவர்கள் வீரத்தில் எப்படியோ அப்படியே அறத்திலும் நன்மை மிக்கவர்கள். அறத்தில் எப்படியோ அப்படியே தெய்வ பக்தியிலும் சிறந்தவர்கள். அத்தகைய சோழகுல மன்னர்களுடன் நட்புரிமை கொள்ளும் பேறு தனக்கு கிடைத்திருப்பது பற்றி நினைக்க நினைக்க வந்தியத்தேவனுடைய தோள்கள் பூரித்தன. மேற்கு திசையில் இருந்து விர் என்று அடித்த காற்றினால் வீரநாராயண ஏரி தண்ணீர் அலைமோதி கொண்டு கரையை தாக்கியது போல் அவனுடைய உள்ளமும் பெருமிதத்தினால் பொங்கி ததும்பிற்று. இப்படியெல்லாம் எண்ணிக்கொண்டு வீரநாராயண ஏரிக்கரையின் தென்கோடிக்கு வந்தியத்தேவன் வந்து சேர்ந்தான். அங்கே வடகாவேரியில் இருந்து பிரிந்து வந்த வடவாறு ஏரியில் வந்து சேரும் காட்சியை கண்டான். ஏரிக்கரையிலிருந்து சிறிது தூரம் வரையில் ஏரியின் உட்புறம் படுகையாக அமைந்திருந்தது. வெள்ளம் வந்து மோதும்போது கரைக்கு சேதம் உண்டாகாமல் இருக்கும் பொருட்டு அந்த படுகையில் கருவேல மரங்களையும் விலா மரங்களையும் நட்டு வளர்த்திருந்தார்கள். கரையோரமாக நாணல் அடர்த்தியாக வளர்ந்திருந்தது. தென்மேற்கு திசையிலிருந்து இருபுறமும்
மரங்கள் வரிசையுடன் வடவாற்றின் வெள்ளம் வந்து ஏரியில் கலக்கும் காட்சி சற்று தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அழகிய வண்ண கோலம் போட்டது போல் காணப்பட்டது. இந்த மனோகரமான தோற்றத்தின் இனிமையையும் குதூகலத்தையும் அதிகப்படுத்தும்படியான இன்னும் சில காட்சிகளை வந்தியத்தேவன் அங்கே கண்டான். அன்று 18 பெருக்கு திருநாள் அல்லவா? பக்கத்து கிராமங்களிலிருந்து தந்த நிற தென்னங்குருத்துகளால் சப்பரங்கள் கட்டி இழுத்து கொண்டு கும்பல் கும்பலாக மக்கள் அங்கே வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் சில வயோதிகர்களும் கூட புதிய ஆடைகளை அணிந்து விதவிதமான அலங்காரங்கள் செய்து கொண்டு வந்திருந்தார்கள். பெண்களின் கூந்தல்களை தாழம்பூ, செவ்வந்திப்பூ, மல்லிகை, முல்லை, இருவாட்சி, செண்பகம் முதலிய மலர்கள் கொத்து கொத்தாய் அலங்கரித்தன. கூட்டாஞ்சோறும் சித்திரான்னமும் எடுத்து கொண்டு பலர் குடும்பம் குடும்பமாக வந்திருந்தார்கள். சிலர் ஏரிக்கரையில் தண்ணீர் ஓரமாக நின்று கொண்டு சித்திரான்னம் முதலியவற்றை கழுகு மட்டைகளில் போட்டுக்கொண்டு உண்டார்கள். இன்னும் சில தைரியசாலிகள் சிறிது தூரம் தண்ணீரில் நடந்து சென்று வடவாற்றங்கரையை அடைந்து அங்கே நின்றபடி சாப்பிட்டார்கள். குழந்தைகள் சிலர் சாப்பிட்ட கமுகு மட்டைகளை கணவாய்களின் ஓரமாய் ஏறிய அந்த மட்டைகளின் கணவாய்களின் வழியாக ஏரிக்கரைக்கு வெளியே விழுந்தடித்து ஓடி வருவதை கண்டு கைகொட்டி சிரித்தார்கள். ஆடவர்களில் சில வம்புக்காரர்கள் தங்கள் காதலிகளின் கூந்தல்களில் சூடியிருந்த மலர்களை அவர்கள் அறியாமல் எடுத்து கணவாய் ஓரத்தில் விட்டு ஏரிக்கரைக்கு மறுபக்கத்தில் அவை ஓடி வருவதைக் கண்டு மகிழ்ந்தார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டு சிறிது நேரம் வல்லவரையன் வந்தியத்தேவன் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். அங்கு நின்ற பெண்களில் இனிய குரலையுடைய சிலர் பாடுவதையும் காது கொடுத்து கேட்டான். அவர்கள் ஓடப்பாட்டும் வெள்ளப்பாட்டும் கும்மியும் சிந்தும் பாடினார்கள். வடவாறு பொங்கி வருது வந்து பாருங்கள் பள்ளியரே, வெள்ளாறு விரைந்து வருது வேடிக்கை பாருங்கள் தோழியரே என்பன போன்ற வெள்ளப்பாட்டுக்கள் வந்தியத்தேவன் செவிகளில் இன்ப வெள்ளமாக பாய்ந்தன. வேறு சிலர் சோழகுல மன்னர்களின் வீரப்புகழை கூறும் பாடல்களை பாடினார்கள். 32 போர்களில் ஈடுபட்டு உடம்பில் 96 காயங்களை ஆபரணங்களாக பூண்டிருந்த விஜயாலய சோழனின் வீரத்தை சில பெண்கள் பாடினார்கள். அவனுடைய மகன் ஆதித்த சோழனுடைய வீரத்தை போற்றி அவன் காவிரி நதி உற்பத்தியாகும் இடத்திலிருந்து கடலில் சேரும் இடம் வரையில் 64 சிவாலயங்கள் கட்டியிருந்ததை ஒரு பெண் அழகிய பாட்டாக பாடினாள். ஆதித்தனுடைய மகன் பராந்தக சோழ மகாராஜன் பாண்டியர்களையும் பல்லவர்களையும் சேரர்களையும் வென்று ஈழத்துக்கும் படை அனுப்பி வெற்றி கொடி நாட்டிய மெய்கீர்த்தியை இன்னொரு பெண் உற்சாகம் ததும்ப பாடினாள். ஒவ்வொருத்தியும் பாடிய போது அவளை சுற்றிலும் பலர் நின்று கேட்டார்கள். அவ்வப்போது ஆஹா என்று கோஷித்து தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டார்கள். குதிரை மீது இருந்தபடியே அவர்களுடைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த வந்தியத்தேவனை ஒரு மூதாட்டி கவனித்தாள். தம்பி, வெகு தூரம் வந்தாய் போலிருக்கிறது, களைத்திருக்கிறாய், குதிரை மீதிருந்து இறங்கி வந்து கொஞ்சம் கூட்டாஞ்சோறு சாப்பிடு என்றாள். உடனே பல இளநங்கைகள் நம் வாலிப பிரயாணியை பார்த்தார்கள். அவனுடைய தோற்றத்தை குறித்து தங்களுக்குள் ரகசியமாய் பேசிக்கொண்டு கலகலவென்று சிரித்தார்கள். வந்தியத்தேவனை ஒரு பக்கம் வெட்கமும் இன்னொரு புறம் குதூகலமும் பிடுங்கி தின்றன. அந்த மூதாட்டி சொற்படி இறங்கி சென்று அவள் தரும் உணவை சாப்பிடலாமா என்று ஒரு கணம் சிந்தித்தான். அப்படி சென்றால் அங்கே நின்ற இளமங்கைமார்கள் பலரும் அவனை சூழ்ந்து கொண்டு பரிகசித்து சிரிப்பார்கள் என்பது நிச்சயம். அதனால் என்ன, அத்தனை அழகிய பெண்களை ஒரே இடத்தில் காண்பது சுலபமான காரியமா? அவர்கள் தன்னை பரிகசித்து சிரித்தாலும் அந்த ஒளி தேவகானமாகவே இருக்கும். வந்தியத்தேவனின் யவன கண்களுக்கு அந்த ஏரிக்கரையில் நின்ற ரங்கைகள் எல்லாரும் அம்பைகளாகவும் மேனகைகளாகவுமே தோன்றினார்கள். ஆனால் அதே சமயத்தில் தென்மேற்கு திசையில் வடவாற்றின் நீரோட்டத்தில் தோன்றிய ஒரு காட்சி அவனை சிறிது தயங்க செய்தது. வெள்ளைப்பாய்கள் விரிக்கப்பட்ட 7-8 பெரிய ஓடங்கள் வெண் சிறகுகளை விரித்து கொண்டே நீரில் மிதந்து வரும் அன்னப்பட்சிகளைப் போல் மேலக்காற்றினால் உந்தப்பட்டு விரைந்து வந்து கொண்டிருந்தன. ஏரிக்கரையில் பல வகை களியாட்டங்களில் ஈடுபட்டிருந்த ஜனங்கள் அத்தனை பேரும் அந்த படகுகள் வரும் திசையையே ஆவலுடன் பார்க்க தொடங்கினார்கள். அந்த படகுகளிலே ஒரு படகு எல்லாவற்றுக்கும் முன்னதாக விரைந்து வந்து ஏரிக்கரை வடக்கு நோக்கி திரும்பும் மூலையை அடைந்தது. அந்த படகில் கூரிய பிரகாசமான வேல்களை ஏந்திய ஆஜானுபாகுவான வீரர்கள் பலர் இருந்தார்கள். அவர்களில் சிலர் ஏரிக்கரையில் குதித்திறங்கி அங்கிருந்த ஜனங்களை பார்த்து, போங்கள் போங்கள்
என்று விரட்டினார்கள். அவர்கள் அதிகமாக விரட்டுவதற்கு இடம் வையாமல் ஜனங்களும் அவர்களுடைய பாத்திரங்கள் முதலியவற்றை எடுத்துக்கொண்டு விரைந்து கரையேறத் தொடங்கினார்கள். வந்தியத்தேவனுக்கு இது ஒன்றும் விளங்கவில்லை. இந்த வீரர்கள் யார்? பின்னால் வரும் பாய் விரித்த படகுகளில் யார் வருகிறார்கள்? எங்கிருந்து வருகிறார்கள்? ஒருவேளை அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்களோ? ஏரிக்கரையில் கையிலே கோல் பிடித்து நின்ற பெரியவர் ஒருவரை வல்லவரையன் அணுகினான். ஐயா, இந்த வீரர்கள் யாரைச் சேர்ந்தவர்கள்? அதோ பின்னால் வரும் அன்னக்கூட்டம் போன்ற ஓடங்கள் யாருடையவை? எதற்காக இவ்வீரர்கள் மக்களை விரட்டுகிறார்கள்? மக்களும் எதற்காக விரைகிறார்கள் என்று கேள்விகளை அடுக்கினான். தம்பி, உனக்கு தெரியவில்லையா என்ன? அதோ அந்த படகுகளின் நடுப்படகில் ஒரு கொடி பறக்கிறதே, அதில் என்ன எழுதியிருக்கிறது பார் என்றார் பெரியவர். பனைமரம் போல் தோன்றுகிறது. பனைமரம்தான். பனைமரக் கொடி பழுவேட்டரையர் கொடி என்று உனக்கு தெரியாதா? மகாவீரர் பழுவேட்டரையரா? மகாவீரர் பழுவேட்டரையரா வருகிறார் என்றான் வந்தியத்தேவன் திடுக்கிட்ட குரலில். அப்படித்தான் இருக்க வேண்டும். பனைமரக் கொடியை உயர்த்தி கொண்டு வேறு யார் வர முடியும் என்றார் பெரியவர். வல்லவரையன் வந்தியத்தேவனுடைய கண்கள் அளவிலா வியப்பினால் விரிந்து படகுகள் வந்த திசையை நோக்கின. பழுவேட்டரையரை பற்றி வல்லவராயன் எவ்வளவோ கேள்விப்பட்டிருந்தான். யார்தான் கேள்விப்படாமல் இருக்க முடியும்? தெற்கே ஈழ நாட்டிலிருந்து வடக்கே கலிங்க நாடு வரையில் அண்ணன் தம்பிகளான பெரிய பழுவேட்டரையர், சின்ன பழுவேட்டரையர் என்பவர்களுடைய பெயர்கள் பிரசித்தமாயிருந்தன. உறையூருக்கு பக்கத்தில் வடகாவேரியின் வடகரையில் உள்ள பழுவூர் அவர்களுடைய நகரம். விஜயாலய சோழன் காலத்திலிருந்து பழுவேட்டரையர் குலம் வீரப்புகழ் பெற்றிருந்தது. அக்குடும்பத்தார் சோழ மன்னர் குடும்பத்துடன் கொள்வினை கொடுப்பனை செய்து வந்தனர். இது காரணமாகவும் அவர்களுடைய குலத்தொன்மை வீரப்புகழ் இவை காரணமாகவும் பழுவேட்டரையர் குலம் அரச குலத்தின் சிறப்புகள் எல்லாம் பெற்றிருந்தது. தனியாக கொடி போட்டுக் கொள்ளும் உரிமையும் அக்குலத்துக்கு உண்டு. இப்போதுள்ள பழுவேட்டரையர் இருவரில் மூத்தவர் 24 போர்களில் ஈடுபட்டவர். அவருடைய காலத்தில் அவருக்கு இணையான வீரர் சோழ நாட்டில் யாரும் இல்லை என்று புகழ் பெற்றவர். இப்போது வயது 50 மேல் ஆகிவிட்டபடியால் அவர் போர்க்களங்களுக்கு நேரில் செல்வதில்லை. ஆனால் சோழ நாட்டு அரசாங்கத்தில் மிக உன்னதமான பல பதவிகளை வகித்து வந்தார். அவர் சோழ சாம்ராஜ்யத்தின் தானாதிகாரி. தனபண்டாரமும் தானிய பண்டாரமும் அவருடைய அதிகாரத்தில் இருந்தன. அரசியலின் தேவைக்கு தகுந்தபடி இறை விதித்து வசூலிக்கும் அதிகாரம் அவரிடம் இருந்தது. எந்த சிற்றரசரையும் கோட்டத் தலைவரையும் பெரிய குடித்தனக்காரரையும் இவ்வாண்டு இவ்வளவோ வரி தர வேண்டும் என்று கட்டளையிட்டு வசூலிக்கும் உரிமை அவருக்கு இருந்தது. ஆகவே சுந்தர சோழ மகாராஜாவுக்கு அடுத்தபடியாக சோழ சாம்ராஜ்யத்தில் இப்போது வலிமை மிக்கவர் பழுவேட்டரையர்தான். அத்தகைய மகாவீரரும் அளவிலா வலிமையும் அதிகாரமும் படைத்தவருமான பெரிய பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் பொங்கியது. ஆனால் அதே சமயத்தில் காஞ்சி நகரின் புதிய பொன் மாளிகையில் இளவரசர் ஆதித்த கரிகாலர் தன்னிடம் அந்தரங்கமாக சொன்ன செய்தி அவனுக்கு நினைவு வந்தது. வந்தியத்தேவா, நீ சுத்த வீரன் என்பதை நன்கு அறிவேன். அத்துடன் நீ நல்ல அறிவாளி என்று நம்பி இந்த மாபெரும் பொறுப்பை உன்னிடம் ஒப்புவிக்கிறேன். நான் கொடுத்த இரு ஓலைகளில் ஒன்றை என் தந்தை சுந்தர சோழ மகாராஜாவிடமும் இன்னொன்றை என் சகோதரி இளைய பிராட்டியிடமும் ஒப்புவிக்க வேண்டும். தஞ்சையில் ராஜ்யத்தின் பெரிய பெரிய அதிகாரிகளை பற்றி கூட ஏதேதோ கேள்விப்படுகிறேன். ஆகையால் நான் அனுப்பும் செய்தி யாருக்கும் தெரியக்கூடாது. எவ்வளவோ முக்கியமானவராக இருந்தாலும் நீ என்னிடமிருந்து ஓலை கொண்டு போவது தெரியக்கூடாது. வழியில் யாருடனும் சண்டை பிடிக்கக்கூடாது. நீயாக வழிச்சண்டைக்கு போகாமல் இருந்தால் மட்டும் போதாது, மற்றவர்கள் வலுச்சண்டைக்கு இழுத்தாலும் நீ அகப்பட்டு கொள்ளக்கூடாது. உன்னுடைய வீரத்தை நான் நன்கு அறிவேன். எத்தனையோ தடவை நிரூபித்திருக்கிறாய். ஆகையால் வழியே வரும் சண்டையிலிருந்து விலகி கொண்டாலும் கௌரவ குறைவு ஒன்றும் உனக்கு ஏற்பட்டு விடாது. முக்கியமாக பழுவேட்டரையர்களிடமும் என் சிறிய தந்தை மதுராந்தகரிடமும் நீ மிக்க ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நீ இன்னார் என்று தெரியக்கூடாது. நீ எதற்காக போகிறாய் என்று அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியக்கூடாது. சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்துக்குரிய இளவரசரும் வடதிசை சைன்யத்தின் மகாதண்ட நாயகருமான ஆதித்த கரிகாலர் இவ்விதம் வந்தியத்தேவனிடம் சொல்லியிருந்தார். மேலும் வந்தியத்தேவன் நடந்து கொள்ள வேண்டிய விதங்களை பற்றியும் படித்து படித்து கூறியிருந்தார். இவையெல்லாம் நினைவுக்கு வரவே பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலை வல்லவாரையன் வந்தியத்தேவன் அடக்கிக் கொண்டான். குதிரையை தட்டிவிட்டு வேகமாக செல்ல முயன்றான். என்ன தட்டிவிட்டாலும் களைப்புற்று இருந்த அந்த குதிரை மெதுவாகவே சென்றது.
இன்று இரவு கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் தங்கிவிட்டு நாளை காலையில் புறப்படும் போது வேறு நல்ல குதிரை சம்பாதித்து கொண்டு கிளம்ப வேண்டும் என்று மனதிற்குள் தீர்மானித்து கொண்டான். நாளை என்ன நடக்கிறது என்பதை அடுத்த பகுதியான ஆழ்வார்க்கடியான் நம்பியில் பார்க்கலாம். நான் உங்கள் ராம்ஜி. நன்றி.